வணக்கம் ஊடகங்களில் என்று வெளியாகிய வேடிக்கை வினோத செய்திகள் நமக்கு தெரியாது ஆனால் மீன்பிடிக்க வந்து போராட்டங்கள் நடைபெறும் அதே வேளை துப்பாக்கி சூடுகளும் நடைபெறும் என்ன நடைபெற்றது ஸ்ரீலங்காவில் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாமைக்கு காரணம் என்ன மீனவர்கள் என்றுதான் இதுவரை குற்றம் சாட்டுக்கள் உள்ளன ஆனால் இன்று வெளியான செய்தியில் புதிய குழப்பம் ஒன்று தெரிகின்றது இந்திய இலங்கை அரசுகள் இதற்கான பணிகளை சரிவர செய்யாமையே சிக்கலின் அடிப்படை என்ற எண்ணத்தை இந்த செய்தி ஏற்படுத்துகின்றது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் உள்ள கடல் எல்லையானது வெறும் கற்பனை அளவிலேயே இருக்கின்றது அதற்கான திட்டவட்டமான வரை கோடு எதுவும் கிடையாது என்று அமை மைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரானா கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது எல்லை தெரியாமலா இதுவரை இத்தனை காரியங்களும் நடைபெற்றிருக்கின்றன என்று கேட்டால் என்னதான் செய்வது பொதுவாக ஒரு நாட்டின் கடல் எல்லை கரையில் இருந்து பன்னிரண்டு கடல் மைல் தூரம் வரை இருக்கும் இந்த எல்லை சர்வதேச கடற்பரப்பை தொட்டால் அத்துடன் முடிந்து போகும் இவ்வாறு உலக நாடுகள் மீன் பிடித்தலுக்காகவும் தமது வளங்களுக்காகவும் எல்லைகளை வரையறை செய்த பின்னர் தான் தமது பணிகளை மேற்கொள்ளும் ஆனால் இத்தனை உயிரிழப்புகளின் பின்னதாக இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையே கடல் எல்லை என்ன என்று எமக்கு தெரியாது அது வரையறை செய்யப்படவும் இல்லை கற்பனையில் தான் அது மிதந்து கொண்டிருக்கின்றது அந்த எல்லை கோடு என்பது எத்தனை பொறுப்பற்ற அதிர்ச்சிகரமான ஒரு பதில் என்று எண்ணினால் நெஞ்சே நடுங்குகின்றது அம்மா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் பின்னர் ஐரோப்பா பிரிட்டன் மீன்பிடி எல்லை என்ன என்பதுதான் அதிமுக்கியம் கொடுத்து பேசப்பட்டது லக்ஸ் விவகாரம் அதில் முக்கிய இடம் பிடித்ததும் குறிப்பிடத்தக்கது இவ்வளவு பெரிய மீனவர் பிரச்சனை நடைபெற கடல் எல்லை எதுவென தெரியாதென இலங்கை அரசாங்கம் கூறுவதும் கச்சதீவை தீவை ஸ்ரீலங்காவிற்கு வழங்கிய இந்தியா கடல் எல்லை வகுப்பதில் எதுவும் செய்யாமல் கச்சதீவை வழங்கி என்ன பயன் என்றதும் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது இவையெல்லாம் தெரிய அரசியல்வாதிகள் இதுவரை பேசியது என்ன என்பதும் அடுத்த வேடிக்கையாக இருக்கின்றது முன்னர் இலங்கை இனப்பிரச்சினை பேச்சுவார்த்தையின் பொழுது காங்கேசன் துறைவரை மீன்பிடிக்கும் அனுமதியை இந்தியா கேட்டதாக ஒரு செய்தி வெளிவந்தது அப்போதே இரு நாடுகளும் கடல் எல்லை வரையறை ஒப்பந்தம் இல்லாமல் தான் இருக்கின்றனவா என்ற சந்தேகம் எழுந்தது இப்போது ஸ்ரீலங்கா அரசின் இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரனா கூறிய விடயம் இலங்கை மீனவர்கள் போராட்டத்தின் உயிர் நாடி இருக்கின்றது மீனவர்கள் தமது போராட்டத்தில் தமது கடல் எல்லை வரையறை செய்யப்பட்டதா அதற்கான உத்தியோகபூர்வ சான்றிதழ் போராடுகின்றார்களா என்ற அடுத்த கேள்வியும் இதுபோல அமைச்சர் இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டினார் சீனாவிலிருந்து தரக்குறைவான உரத்தை தாம் இறக்குமதி செய்ய போவதில்லை என்று கூறுகின்றார் சீனா நமது நட்பு நாடு என்பதற்காக தரமற்ற உரத்தை இறக்க முடியாது என்று கூறிய அவர் சீனாவில் இருந்து தரமற்ற உரத்துடன் வந்த கப்பல் துறைமுகத்திற்குள் வர அனுமதிக்கப்படாது என்றும் கூறுகின்றார் இதன் பின்னணி என்ன பதில் சொல்கின்றார் எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டில் ஆபத்தான கால ஒரு புத்திசாலியான அரசாங்கம் இருப்பதே நல்லது ஆனால் புத்தியற்ற ஆபத்தான அரசாங்கமே இருக்கின்றது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூற உர பிரச்சனையே காரணமாக இருந்திருக்கின்றது தேசபக்தி தேசிய அடையாளம் ும் டாலர் நோட்டுகளின் முன்னால் பயனற்று சிதறு தேங்காயாய் சிதறி உடைந்து பறப்பதாக அவர் கூறுகின்றார் காரணம் உரம் உதாரணமாக வருகின்றது தரமற்ற உரமென்று இரண்டு தடவைகள் பரிசோதித்து திருப்பி அனுப்ப தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அந்த கப்பல் மீண்டும் வருகிறது என்றால் இதை என்ன சொல்வது இவ்வாறு அந்த கப்பலை அழைப்பதற்கு கம்பெனிக்காரர்களுக்கு உரிமை கொடுத்தது யார் மக்கள் தரமான உரத்தை கேட்க வழங்கப்படுவதோ துக்ககரமான உரம் என்று அவர் எனவே கூட உரமாக ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலையில் ஸ்ரீலங்கா அரசு இருப்பதுதான் ஆபத்தான நிலை என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கெம்பி வாய்ப்புகள் உள்ளன அவர்களை படுக்க வைக்க என்னதான் செய்யலாம் வந்தது ஐடியா மகிந்தவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரி சலுகையுடன் மீளவும் வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் ஆனால் தருவேன் இல்லை தரமாட்டேன் என்ற இரண்டிற்கும் இடையே இலங்கை இந்திய கடல் எல்லைகளுக்கு கோடு கிடையாதது போல அவருடைய கருத்துக்கும் கோடு இல்லாமல் செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது அட என்னத்தை சொல்வேண்டா தம்பி என்னத்தை சொல்வேண்டா யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் அண்டங்காக்காயும் குயில்களுக்கும் என்று பாடுவதை விட இந்த நிலையில் காங்கேசன் துறை கடலில் போய் குதிக்கவா முடியும் இது காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே